இந்த நேரம் வந்து பட்டம் ஓடாதேன்னு தெரிய வரும். அத்த மக ஒண்ணு நினைத்து அழகு கவிதை ஒண்ணு படுத்தேன், அத்தனையும் மறந்து விட்டேன் அடியே உன்ன பார்க்கையில. அந்த மகள் ஒன்று நினைச்சி அழகு கவிதை ஒண்ணு படுத்தேன், அத்தனையும் மறந்து விட்டேன் அடியே உன்ன பார்த்தது. தினமும் கடல் தண்ணியை கொண்டு வந்து ஊற்ற வேண்டியது இருக்கு, அதுக்கு நீங்கள் தான் ஒப்புதல் தரணும். அப்பா கடல் தண்ணின்றது வந்து இங்கே உள்ளது கிடையாதுப்பா, நீ வந்து மேலதிகாரியை போய் பாரு அப்படின்னு சொல்லியிருக்கேன். உடனே வேணாஞ்சிருக்கேன், வியோ விட்டுட்டு தாசில்தார்கிட்ட போய் கேட்டிருக்கேன்.
தாசில்தார் கிட்ட போய் கேட்டோம். தாசில்தார் சொன்னாராம், ஏற்கனவே தாசில்தாருக்கும் விஏஓக்கும் வாக்கியவரப்ப சண்டை இருக்கான், இவன் ஏதோ ஒரு காரணத்தினாலே நம்ம கிட்ட மாட்டி விடுறேன், இது நம்மளுக்கு தேவையாது அப்படின்னு சொல்லிட்டு நீ போய் அமைச்சரை போய் பாரு அப்படின்னு. அமைச்சரை போய் பார்த்தோன்ன, இதுக்கு நான் ஒப்புதல் கொடுத்துருவேன், அடுத்த வருஷம் ஓட்டு போட மாட்டுருவாங்க, இது நம்மளுக்கு தேவையா, சரி நீ என்ன செய்றீனா முதலமைச்சர்கிட்ட கொண்டு கொடு. முதலமைச்சர்கிட்ட போய் பார்த்துருக்கேன், கடல் வந்து நம்ம பொறுப்பில் வராது, ஆற்று தண்ணி குளத்து தண்ணி கம்மா தண்ணி இதுதான் நம்மதில் வரும், கடல்ன்றது மத்திய சேர்க்காரு, மத்திய அமைச்சரை போய் பாரு. மத்திய அமைச்சர்கிட்ட கொண்டு போய் பார்த்துருக்கேன், மத்திய அமைச்சர் பார்த்து பிரதமர்கிட்ட போயிட்டு பிரதமர் ஜனாதிபதி போய் பாருங்க. கடைசியாக நான் இருக்கேன் அப்பத்தா காலில் இப்போ ஆர்டர் வாங்கிட்டேன், ஊத்தணுன்ற மாதிரி ஒரு பொசிஷன் ஆகிப்போச்சு. திருப்பி என்ன செய்யணும், ஜனாதிபதி ஆர்டர் வாங்கி அங்கே அமைச்சர் வந்து, அமைச்சர் வந்து முதலமைச்சருக்கு வந்து, முதலமைச்சர்லேருந்து அமைச்சருக்கு வந்து, அமைச்சர்லேருந்து விஏஓக்கு வந்து, விஏஓ தாசில்தார்ட்ட வந்து, தாசில்தார் விஏஓட்ட கொடுத்துட்டார். விஏஓ வாங்கி படித்து பார்த்துட்டு ஆர்டர் வந்துருச்சு, நீ கடல் தண்ணியை கொண்டு ஊற்றலாம்னு சொல்லிட்டு கொண்டு ஊற்ற போனால் கிளவி செத்து 40 நாள் ஆச்சு. புரிஞ்சா புரிஞ்சுக்கோ புரியாட்டின விட்டுக்க. ஏதை சொல்கிறேன்னா, என்ன மலம் இல்லை இந்த திருநாட்டில், ஏன் கையை ஏந்த வேண்டும் அயல் நாட்டில், ஒழுங்காய் பாடுபடுவோம் வயக்காட்டில், உயரும் நம் மதிப்பு அயல் நாட்டில் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே சொல்ல போனா ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மலை வளம் வேணுமா மரக்கண்டுகளை நடுங்க, நல்ல தண்ணீர் கிடைக்கும், நம்ம குடும்ப சுயேட்சமாக இருக்கும், பின்னால் வரக்கூடிய பாரம்பரியம் வந்து ரொம்ப சந்தோஷமாகவும் அப்படி வாழ்வாங்க. அதனால நம்ம என்ன செஞ்சது நாட்டுக்குன்றத இந்த மக்களுக்கு எடுத்துக்காட்டணும்னா, நீங்கள் மரக்கண்டுகளை, ஒரு மரத்தை வெட்டிங்கன்னா 10 மரக்கண்டுகள் நடுங்க, பின்னால் உங்களுடைய சந்ததிகள் வாழும் என்பதை எடுத்து கூறி இப்போ வரக்கூடிய நாரதரை பார்த்துருவோம். அதனால தம்பி, குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும் திருட்டு உலகமடா, அதில் கொள்ளை அடிப்பது வல்லமை நிறந்த, திருந்த வழியும் கொள்ளடா தம்பி, திருந்த வழியும் கொள்ளடா. அவளே பழக்கமில்லாத கழுத கிட்ட கொஞ்சம் பார்த்து கறக்கணும் பால தம்பி, உதயமே கால கொஞ்சம் நிறைய பாடிக்கிட்டே இருக்கலாம். சரியானே அண்ணனா? தம்பி தம்பி யாரு கேட்டேன்? அண்ணனா நீங்க என்னண்ணா? எனக்கு என்னை பார்ப்பது யார் மாதிரி இருக்கின்றது? சாமியார் மாதிரி. அப்ப சாமியார் எனக்கு எதை சாமியார் சொன்னீங்க நீங்க? சாமியார்ல ஏகப்பட்ட சாமியை பார்த்துருக்கேன். எத்தனை சாமி உங்களுக்கு தெரியும்? பொம்பளையில கூட்டிட்டு ஓடன சாமி, சரி வாங்குற குடுக்காத சாமி, அதே வந்து இருக்கிற பொருள்லாம் வச்சு விட்டு ஆசாமியா தெரியல சாமி. சரி நீங்க எந்த விதமான சாமி? அந்த சாமி போல இருக்கலாம், இந்த சாமி இல்ல இந்த சாமி போல இருக்கலாம், அந்த சாமி. சரி நீங்க யாருன்னு சொல்லு. இல்லையா, இப்ப எத்தனை சாமி பாத்திருக்கேன், பொம்பளையை கூட்டி போனதா ஆசிர்வாதம் நடத்துறது, கடன் வாங்க கொடுக்க முடியுமோ, ஊரை விட்டு ஓடுன சாமி சொன்னீங்களே. அந்த வந்து நம்ம எதிரியை பாக்குற மாதிரி தெரியல, என்ன விஷயம்? நான் எதிரியாவே நினைப்பதே கிடையாது, நீங்க தான் எதிரியா நினைக்கிறீங்க. உள்ள மூன்று புறம் மூன்று உங்க உள்ளத்துல இருக்குது, உதட்டு வழியா சொல்றீங்க நீங்க. முளை கடிச்சிட்டுலோ யாரு நீங்க? தம்பி யாருன்னு கேட்டேன். நீங்க யாரியா? ஒரு மாதிரியா தோற்றமா இருக்கிறதே உங்களுக்கு யாரு கேட்டேன்? இல்ல உனக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். உனக்கு நேரம் சரியில்லை நினைக்கிறேன். எனக்கு சரியில்லையா, உனக்கு சரியில்லையா? போக போதான் தெரியும் இருக்காங்க. போக போக தெரியும், பொன்னம்பளம் செய்தின் இருக்கேன். அப்புறம் பழக பழக தெரியும், வரைச்சு பழனி போய் செய்தி. எந்த செய்தியா இருந்தாலும் ஆற்று ஆற்றத்தை தெரியும், இந்த அறிவுராஜா செய்தி. யாரா இருந்தாலும் நிறை குடம் தழுப்பாது, குறை குடம் தழுவி சொல்லுவாங்க. அதே வந்து என்னைக்கு விளைஞ்ச நெற்கதிரி வளைஞ்சு கொடுத்து போகுமா? பதில் என்ன செய்யுமா? எனக்கு அது கிடையாது. நீங்க விளைஞ்ச நெற்கதிராவே இருங்க. இல்ல நான் அப்படி சொல்லலையே, நான் ஒரு பதிலாவே இருக்கேன். இல்ல இல்ல, ஆனா பதிலா இருந்தாலும் பதிலுக்கு சிறப்பு இருக்குன்னு நான் சொல்லுவேன். என்ன சிறப்பு இருக்குது? பதில் இருக்குன்னு வச்சுக்கங்க. ஆமா, அதை அடுத்து என்ன செய்வாங்க? மாட்டு கொண்டு போடுவாங்க. ஆமா, அத மாடு தின்னு என்ன செய்யும்? சாணத்தை போடும். சரி, இந்த சாணத்தை எரிச்சா திருநீர் வரும், அதத்தே நெத்தியில நீயும் பூசுற நானும் பூசுறேன். திருநீர் திருநீர் இட்டா யார் கெட்டான்னு இருக்கேன். ஆனா லாவணேஸ்வரன் கெட்டான்னு சொல்லுவாங்க. சரி, இப்ப யார் யாரு
உங்களுக்கு தெரிஞ்சு நீங்க யாரு அது சொல்லுங்க ரொம்ப தேவையெல்லாம் பேசிட்டு கூடாது நீங்க யாருன்னு கேட்டேன் பலபலன்னு பேசினா வாய் கேடு வருஷம் ஒரு பிள்ளை பெத்த உடம்பு கேடு அது எல்லாருக்கும் தெரியவியா தெரியாத ஒன்று சொல்வா நீங்க யாருன்னு கேட்டேன் நீங்க யாரு எதை பார்க்கும்போது யார் மாதிரி இருக்கின்றது அதே சொன்னல முதல்ல பாக்கும்போது சாமியார் மாதிரி எந்த சாமியார் சாமியார் கேக்குறீங்க பரவாயில்ல அஞ்சுக்கு ரெண்டு பழுது இல்ல அது போல அஞ்சுக்கு ரெண்டு எது பழுது இல்ல இல்லையா ஒரு குத்து மதிப்பா சொல்லணும் வச்சுக்கோங்களேன் அஞ்சுக்கு ரெண்டு எதுதான் பழுது இல்ல அது ஏன் அந்த கதைச்சு வேண்டாம் அது வேற எதுக்கு போவான் ஆக அஞ்சுக்கு எதுதான் ரெண்டு பழுது இல்ல ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் வச்சுக்கோங்களேன் பாலு வேடிக்கையான உள்ள நீங்க தம்பி நான் அடிய நாரல் மதிர்ச்சியா போட்டவனான் எனக்கு அந்த ஊரே தீ பிடிச்ச அளவுக்கு ஒரு பேர் அது உங்களை போன்ற நாரதர்கள் அவன் முண்டாட்டி வேண்டே வச்சிருக்கான்னு சொல்லிட்டு போயிருவியா சரி அவன் பூரா நாரதர்தே இல்லையா நீங்க எந்த நாரதர் சொல்லுங்க நான் வேளகவாசி இறைவனை கணிகரானும் தேவர்களுக்கு தொண்டு செய்யக்கூடியவன் கூடு விட்டு கூடு பயக்கூடியவன் சிறுச பெருசாக்கவே பெருச சிறுசாக்கவே செய்ய முடியுமா தெரியுமா தெரியாதா நீங்க எதை வச்சு பிழைக்கிறீங்க அதே மாதிரிதான் நாங்க காற்று சுவாசிய முடியாம நான் வாயை வச்சு மட்டும் பிழைக்க முடியுமா ஆமா வாயை வச்சு ஒரு நேரத்துல வாயை வச்ச ஒரு இடத்துல அது இருக்கட்டும் சொன்னேன் உங்க ஊர்ல யாரு பிரசிடண்ட் எங்களுக்கு கிடையாது யாருலாம் அதெல்லாம் கிடையாது கிடையாது ஓட்டுக்கு எவ்வளவு வாங்குறீங்க அதே இல்லைங்கிற அப்புறம் ஓட்டுக்கு எவ்வளவு வாங்கினா அதெல்லாம் கிடையாது கிடையவே கிடையாது சரி உங்க அப்பா பேர் பிரமதேவன் அந்த பையனா அந்த பையனாவா சரி 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 எங்க தெரிய பிரமன் தானே பிரமதேவன் அவன் நான் குண்டு கடிச்சா குண்டு கடிச்சு நாக்கு அறுத்து போடுவேன் ஐயா நாலு ஜோடி எழுபது தொட்டன் 84 ஜீவரசிகள் படைக்கூடிய தந்தையாக்கப்பட்டன் பிரமதேவன் அப்படி விவரமா சொல்லு உலகத்தை படைக்கக்கூடிய தந்தையாகப்பட்ட பிரபதேவன் உலகத்தையே அவரே படைக்கிறது என்னத்தை படைச்சாரு புல் புதர்ந்து ஈ எறும்பொழுது ஓடக்கூடிய ஜீவராசிகள் அனைத்தையும் படைக்கூடிய தந்தையாகப்பட்ட நாடு ஜோடி எழுபது தொட்டன் 84 ஜீவராசிகள் படைக்கூடிய தந்தையாகப்பட்ட பிரபதேவன் ஆகப்பட்டவன் ஆமா மறுக்க முடியாது நீங்க பேசிதான் பாருங்களே பேசிதான் பாருங்களே சரி இப்ப நான் சொல்றேன் நீங்க திரும்ப சொல்லணும் நீங்க சொன்னத நான் சொல்றேன் நீங்க திரும்ப சொல்லணும் நான் சொல்றதை நீங்க திருப்பி சொல்லணும் நீங்க சொல்றதை நான் சேர்த்து சொல்லுவேன் நீ அதெல்லாம் கிடையாது நான் சொல்லிவிட்டு முடிச்சாலும் நீங்க சொல்லணும் சரி உங்களுக்கு எனக்கு போட்டி வந்துருச்சு என்ன போட்டி வந்திருக்கு இந்த போட்டியில நீங்க ஜெயிக்கிறீங்களா நான் ஜெயிக்கிறேனா யாருதான் சரி பாப்போம் போட்டின்னு ஒண்ணு இருந்தா தானே அதுல சராசரியர்கள் இருக்க ஆமாப்பா கொல்லா கொரடா கொரடரட்டா கொரடரடியே கொரடு டரட்டு சிறுமுறை திருப்பி சொல்லு வாதவர்க்கு பின்னை என்றால் வத்தவர்க்கு நாளை என்றால் யாதற்கும் யாத என்று இல்லை என்றால் வாதவர்க்கு பின்னையிலும் வத்தவர்க்கு நாளையிலும் யாதற்கும் யாத என்று இல்லை என்று இருக்கேன் இது யார் சொன்னது அதுக்கு அழிஞ்சு வச்சு போய் அடுத்து சொல்றேன் அதுக்கு சொல்லு
கண்டு 30 கழை 30 கண்டு கட்ட தும்பு 30 எல்லா 30 எருது 30 எருது கட்ட தும்பு 30 மொத்த எத்தனை 30 பெரிய பெரிய புவனம் பெரிய புவனம் நான்கு கோடி படைப்பு நான்கு கோடி கரியபுல் உந்திய வந்தோம் கரியபுல் அலைகளை துயன்றோம் அலைகளை குருமணி ஐயாக இருக்கும் குருமணி கலசத்தில் பிறந்தோம் கலசம் புவியில் சிறுமன் புவி அரபருக்கு உருவரை வாரம் அரப உபயோ சிறுபரன் போதிரும் உபயோட இறைவன் பாகத்தில் ஒடுக்கம் இறைவன் தொண்டர் உள்ளத்தில் ஒடுக்கம் தொண்டர்கள் தம் உள்ளம் எங்க நிறைந்திருக்குதோ அங்கே நடக்கின்றிருக்கேன் அதுக்கு ஒரு கண்ணு தெரியாத குருட என்ன ஏழு மரத்தையும் அம்பு விட்டு எய்யணும்ன்ற அவனால வாய் பேச முடியாம இருந்திருக்கான் சரி அந்த ராமர நினைச்சு என்ன இருந்தா அப்பத்த விட்டானா அவனுக்கு வாயும் பேச முடியாது கார 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 காவல் ஒளி காவலன் போற 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 போரில் நின்ற புண்ணியன் புண்ணியன் மாற 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 மாறனா ராம ராம ராமன் வரும் மாற 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 மரங்கள் மரங்கள் ஏலும் மீத ஸ்ரீ ராம 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 ராமரே பனைமரம் நானும் பெருங்காலி காரை வைக்கின்ற காலைக்கு நான் தோற்றேன் ஈர அறிவு துஞ்சு தங்கு இந்த ஓட்டல ஓட்டக்கூடாது அப்பேற்பட்ட அவையாரே போய் வச்சிருக்க அப்பேற்பட்ட அவை முதல்